வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய உடனே சட்டம் கொண்டு வர தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வீட்டு வேலை தொழிலுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிப்பது தொடர்பாக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து இரண்டரை ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய உடனே சட்டம் கொண்டு வர தமிழக அரசை வலியுறுத்துவது உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் மூன்று நாள் கலந்தாய்வு மாநாடு துவங்கியுள்ளது இதன் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் ரேணுகா தெரிவித்தார் வீட்டு வேலை தொழிலாளிக்கு பஞ்சப்படியுடன் கூடிய இந்த குறைந்தபட்ச கூலி நிர்ணயிக்கணும் அதுபோல ஐஎல்ஏஎஸ்டி ஒன் எயிட்டி நைன் வந்து அந்த அரசாங்கம் ஏற்று அதை வந்து நாங்க எங்க நாட்டில் கடைபிடிப்போம் அப்படிங்கறதுல ராக்டிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மூன்று நாள் நடைபெறும் இந்த கலந்தாய்வு மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வீட்டு வேலை தொழிலாளர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டுள்ளனர்